காப்பாட்டு திட்டத்தை கொண்டாந்தது காங்கிரசும் சிவகங்கை அமைச்சராக்கள் இருந்தால் அதை முழுமைப்படுத்துறது. அப்புறம் இன்னைக்கு வந்து கேட்கிறாங்க எங்களுக்கு அணுகுதல் இருக்காங்க. ரெண்டு வருஷத்துல என்ன நடந்திருக்கு? கடைசியா ராஜீவ் சொன்ன மாதிரி அந்த 4000 வீடு இந்திய அரசாங்கத்தில் நாங்க பேசி வாங்கி கொடுத்தது தான் இப்ப கட்டிக்கிட்டு இருக்கான். காங்கிரஸ் பொறுத்தளவு 4000 வீடு வாங்கியது காங்கிரஸ் தான். அதே நேரம் இன்னைக்கு இந்த ரெண்டு வருஷத்துல ஒரே ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்கு என்னன்னா இந்த தோட்டம் பாதியாயிருக்கு. இன்னொரு ரெண்டு வருஷம் போடுற மீதி தோட்டம் போயிருவோம். அப்புறம் நம்ம தெரு தெருவா சுத்தலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டு ஒப்பந்தத்தை எடுத்தீங்கன்னா மீதி எல்லாம் கூட்டு ஒப்பந்தம் ஒப்பம் வச்சாலும் 4 மாசம் 6 மாசம் பின்தங்கி போய் லேட்டா ஒப்பம் வச்சாலும் அரியஸ் கிடைக்கும். இந்த பையனை பாருங்க 1.5 வருஷம் லேட்டா போய் யாருக்கும் தெரியாம போய் இதுல ஒருத்தர் போய் ஒப்பம் வச்சிருக்கா எங்களுக்கு அரியஸ் வேணாம். அதனாலதான் அரியஸ் இல்லாம போச்சு. அதே நேரம் இன்னைக்கு கூட்டு ஒப்பந்தம் என்ன ஆகுது? மீதி எல்லாம் கூட்டு ஒப்பந்தம் பண்ணணும்னா ரெண்டு சாராரும் முதலாளி சாராரும் சரி தொழிற்சங்கங்களும் சரி அந்த கூட்டு ஒப்பந்தம் படி நடந்திருக்கும். கொஞ்சம் ஒரு ரெண்டு சின்ன குறைகள் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு முழு பூசணிக்காக சோத்துல அமுக்கிற மாதிரி கம்பெனிகள் நடந்துக்கிறாங்க.